10 நாளா இந்த போராட்டம் நடக்குது. இது வந்து முதன்முறையா இந்த கோரிக்கையை முன் வச்சு ஆசிரியர் பெருமக்கள் போராடல. அது ஊடகத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாரும் கவனிக்கிறவங்க தெரியும். ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் தொடங்கி, அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அப்புறம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், திருப்பி ஐயா எடப்பாடி பழனிசாமி, இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தொடர் கோரிக்கையாக வச்சு வச்சு போராடி வர்றாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு வாக்குறுதி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை மறந்துடுறாங்க. இப்போ இந்த நிலையில் இப்போ இந்த போராட்டம் தொடருது 10 நாளாக. ஆண்களை விடுங்க, இங்கே எந்த அளவுக்கு அடிப்படை வசதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கழிவறை வசதி எதுவுமே இல்லை. எத்தனை ஆயிரக்கணக்கான பெண்கள் அவங்க கை குழந்தைகளோடு எவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா, அந்த போராட்டத்தின் தீவிரம் அவர்கள்ட்ட இருக்கிற அந்த உறுதியான நிலைப்பாடை அரசு புரிஞ்சுக்கணும். இப்போ தம்பி அன்பில் மகேஷ் வந்து சந்திக்கிறாருங்கிறத பத்திரிகையாளர்களை ஊடகத்தை சந்திக்கிறதுல மகிழ்ச்சியான நல்ல செய்தியாக இருக்கணும். மிக நியாயமான கோரிக்கை. இப்போ நீங்கள் கொடுத்தது தான். இப்போ டிஇடிக்கு என்ன அந்த இது என்னது 177 தேர்தல் அறிக்கையில், அது 311, இது 181. இப்போ எல்லாம் என்னென்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் முழு நேர ஆசிரியர் பணிக்கு இங்கே நிரந்தரமாக்குங்க, அவங்க சம வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, சம வேலை வாங்குறீங்க, சம ஊதியம் கொடுங்க. இவங்க எங்களை ஆசிரியர் தேர்வு எழுத வச்சு தேர்ச்சி பெற வச்சுட்டீங்க, பணி நியமனம் பண்ணுங்க, அதுதான் இவங்க கோரிக்கை. இப்போ மூணுமே நீங்கள் நான் வந்து செய்கிறேன்னு சொன்னது தான், இப்போ எதுவும் புதுசு இல்லை. இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு அடிப்படை தானே தம்பி, ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம் தான். அறிவை வளர்க்கிற கல்வி, அந்த கல்வியை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் இவர்கள் தான். இன்றைக்கி நீங்கள் ஃபின்லாந்துன்னு எடுத்துக்கிட்டால் சின்ன நாடு, அந்த நாடு வந்து இங்கே நம்ம வந்து மருத்துவராகிறது தான் சமூக மரியாதைன்னு போதிச்சு வச்சுருக்க மாதிரி, அங்கே ஆசிரியருக்கு தான் முன்னுரிமை. இப்போ ஆசிரிய பெருமக்களால் தான் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க முடியும். அப்போ அந்த ஆசிரியர்களே வீதியில் வந்து கிடந்தா எப்படி, குடிச்சிட்டு மயங்கி கிடந்தால் வேறு, படிச்சுட்டு மயங்கி கிடந்தால் அது எப்படி, என்ன சமூகம்? ஒரு ஆசிரியர்கள் வந்து ஒரு வளாகத்துக்குள்ள வந்து 10 நாளாக போராடிட்டு இருக்காங்கிறத இந்த சமூகத்தை எப்படி பார்ப்பாங்க, எப்படி இந்த அரசு? ஆனால் நல்ல ஆட்சி நல்ல அரசுங்குது, இதுக்கு என்ன ஆயிரப்போகுது? இவர்களுக்கு மொத்தமாகவே சம்பளம் கொடுக்க 250 கோடி தான். அதே நிதி நெருக்கடி, நிதி நெருக்கடி. எந்த கல்லூரிக்கு போற என் தங்கச்சி 1000 ரூபா கொடுன்னு கேட்டு போறான். நாங்க கேட்கறத சொல்றோம், நாங்க தரமான சரியான சமமான கல்வி, இலவச பஸ் பாஸ் கேட்கல, நாங்க தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, கல்வி கல்விக்கேற்ற வேலை, சிறந்த மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம், ஏழை பணக்காரனுக்கு பாகுபாடின்றி. அரசை ஆள்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டீங்கன்னா அரசு மருத்துவமனையின் தரம் எப்படி உயரும்? அரசு அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு நடத்துகிற இது மேலே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி தரம் உயரும்? நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் கல்வியை தரமாக கொடுங்க, பஸ் பாஸ் இலவசம் நாங்கள் எடுத்துக்கிறோம், இலவசம் வேண்டாங்கிறோம். இப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் நிதி நெருக்கடினா 12,000 கோடி ஒரு ஆண்டுக்கு எங்கள் அம்மா வீதியில் வந்து 1000 ரூபா கொடுங்கன்னு போராடவே இல்லையே, நீங்களாக தான் அறிவிச்சிங்க. என் தங்கச்சி கேட்டால கல்லூரிக்கு போகும்போது எனக்கு 1000 ரூபா கொடுங்கன்னு, 8 வெளிச்சாலை நாங்கள் கேட்டோமா, 5000 ஏக்கரில் விண்ணூர்தி நிலையம் கேட்டோமா, 6,111 ஏக்கரில் ஏற்பு துறைமுகம் கட்டுன்னு நாங்கள் கேட்டோமா? நாங்கள் கேட்குற வீதியில் வந்து போராடுற எந்த கோரிக்கையும் இருக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களாக வந்து ஒன்று ஒன்றையும் சரி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னா வெறும் கவர்ச்சி. மக்களை பசப்பு இனிப்பு அந்த வார்த்தைகளை வாய் காதில் போட்டு போட்டு உங்களுக்கு 1000 தரேன், 500 தரேன், 1000 ரூபா கொடுக்குறீங்களா? அது அந்த நிதி எங்கேருந்து எடுத்தீங்க, எங்கிருந்து எடுத்தீங்க? 9 லட்சம் ரூபா, 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த 12,000 கோடி எங்கேருந்து வரும், அதுக்கு எப்படி நிதி இருக்குது? சரி, இப்போ தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுப்பீங்களா இல்லையா, மனச்சான்றோடு பேசுவோம், காசு கொடுப்பீங்களா இல்லையா, அந்த காசு எங்கேருந்து வருது? நிதி நெருக்கடினா எல்லாத்துக்கும் நெருக்கடி. சமாதி கட்டுறதுக்கு, பேனா வைக்கிறதுக்கு, பல்நோக்கு மருத்துவமனை கட்டுறதுக்கு, அந்த கோட்டம் கட்டுறதுக்கு, கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு, நூலகம் கட்டுறதுக்கெலாம் பணம் எங்கேருந்து வந்தது? மொத்தமாகவே இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் 250 கோடி தான் தேவைப்படுது. அப்போ அடிப்படை எங்கேருந்து? கல்வியிலிருந்தானே, அறிவை வளர்க்கும் கல்வியிலிருந்தானே நீங்கள் அடிப்படை கட்டியிருக்கணும். அப்போ தானே அறிவார்ந்த சமூகமாக வரும். மெத்தனம் தான், மெத்தனம் தான். வாக்குறுதியில் கொடுக்காது நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோங்கிறீங்க. மின் கட்டணத்தை உயர்த்தோம்னு நீங்கள் சொல்லலை, சொத்து வரியை உயர்த்தோம்னு சொல்லலை, கணக்கு இல்லாத ஊழல் லஞ்சத்தில் திளைப்போம்னு சொல்லலை. அப்போ இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கிறது? இது கொடுத்த வாக்குறுதி தானே, இது நிறைவேற்றப்பட்டிருக்கா? கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருந்தால் வந்து மொதல் நகை இருந்தால் அடமான வங்கி, நாங்கள் வந்தோட மீட்டு கொடுக்குறோம்னு சொன்னது தம்பி உதயநிதி தானே? இப்போ மீட்டு கொடுத்துட்டீங்களா? அது கேட்டால் என்ன சொன்னீங்க?
போலியான நகைகளை கொடுத்துட்டாங்க. வெறும் டப்பாவை கொடுத்து கடன் வாங்கிட்டு போனேன். வெறும் டப்பா, அதில் நகை இருக்கா இல்லையான்னு பார்க்காம கடன் கொடுத்த மேலாளர் யார், நிர்வாகி யார், குற்றம் யார் மேலே, அப்படியே வாங்கி ஏமாத்திட்டு போயிருந்தால் முகவரி கொடுத்துருப்பார்ல, அந்த முகவரியில் போய் ஏன் நீ வெறும் பட்டப்பாவை கொடுத்து கடன் வாங்கிட்டு போனால் நடவடிக்கை எடுக்கலை. அன்னைக்கு இந்த மேலாளர் நீனே என் நகை உன் நல்ல நகையாக கெட்ட நகையான்னு பார்க்காம எப்படியே கடன் கொடுத்தோம், ஏன் நடவடிக்கை எடுக்கலை. இதெல்லாம் ஒரு பேச்சா சொல்லுங்கள். இப்போ இந்த வாக்குறுதி மற்ற வாக்குறுதி வேணாம், இந்த வாக்குறுதி என்ன? அப்போ முழு முழுக்க நிறைவேற்றிட்டேன்னு நீ இல்லை, இதை ஏன் நிறைவேற்றலை? இப்போ இது அது பேச்சு இல்லை. இப்போதைக்கு தற்காலிக தீர்வு தான் அவர் சொல்றதா, தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா வந்து இப்போ பகுதி நேர ஆசிரியர்களுக்கும், அதே போல் இந்த 149 தம்பி ஊதிய உயர்வே அவங்க கேட்கலையே, நீங்கள் நாங்கள் சொல்றது அண்ணன் சொல்றது விளங்குதா? அவங்க முடிவு பண்ணியிருக்கிற தகவல் இல்லை இல்லை அண்ணன் கேட்கறது, பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் வந்து ஊதிய உயர்வே கேட்கல, பணி நிரந்தரம், அவங்க வந்து சம வேலை சம ஊதியம் அவங்க தான் கேட்குறாங்க, பகுதி நேர ஆசிரியர் கேட்கல. இங்கே டிஇடியில் வந்து எங்களுக்கு பணி பணி நியமனம் பண்ணுங்கிறாங்க. நாங்கள் தேர்வு எழுதி 10 வருஷம் 12 வருஷம் காத்திருக்கிறோம். தேர்வழி நீங்கள் தானே தேர்வு வச்சிங்க, தேர்ச்சி பெற்று இருக்கிறோம்ல, பணி நியமனம் பண்ணுங்கிறாங்க. அதுதான் ஒரு இடைக்கால தீர்வாக அதை ஒன்று சொல்ல போகிறாங்க. அதை ஆசிரியர்கள் இப்போ ஏற்படணும் சொல்லி தான் இப்போது பள்ளிக்கல்வித்துறை தரப்பு வந்து முன்வைக்க போகிறாங்க. ஒரு நல்ல நிர்வாகம் நல்ல ஆட்சி முறையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மருத்துவர்களே அரசு பணி அரசு மருத்துவர்களை ஒப்பந்தமாக எடுக்கிறீங்க, தூய்மை பணியாளர் ஒப்பந்தம் எடுக்கிறீங்க, செவிலியரை ஒப்பந்தம் எடுக்கிறீங்க, ஆசிரியர் பெருமக்களை ஒப்பந்தம் எடுக்கிறீங்க, போக்குவரத்துக்கு ஒப்பந்தம் எடுக்கிறீங்க, ஒப்பந்தமாக எடுக்கிறீங்க. ஒரு 5 வருஷம் வேலை செய்கிறாரு, நிரந்தரமாக்குங்கன்னு போராடும்போது இவரை தள்ளிடுறீங்க, அப்புறம் வேற ஒருத்தன் வேலைக்காக காத்திருக்காங்கள அவனை எடுத்துக்கிறீங்க, அதோட என் வாழ்க்கை நிறைய அப்படியே நிற்கதையாக நின்றுது. நிறைய பணியாளர் ஆக்கணும், அதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா நான் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும், அதனால எல்லாம் ஒப்பந்த குழிகளாகவே எடுத்து வண்டி ஓட்டிகிட்ருக்கிறீங்க. 58 வயசு ஓய்வு, அதான் நீண்ட காலமாக இருந்தது, 59 ஏங்குனீங்க. ஏன்னா ஓய்வற்றால் நிதி அவன்கிட்ட ஊக்கத்தொகை கொடுக்க காசு இல்லை. திருப்பி அவன் 60 ஆக்குனீங்க, ஏன் 59 போனால் 60 2 வருஷம் நீட்டிக்கிறேன்னா ஓய்வூதியம் ஓய்வு பெற்று போயிட்டால் ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. 9 லட்சம் கோடி கடன் ஆயிருக்குல்ல, ஒரு ஒரு விவாதத்துக்கு எடுப்போம், பொது விவாதத்துக்கு சட்டசபையில் 9 லட்சம் கோடி எந்தெந்த துறைகளில் எந்தெந்த எதனால் எந்தெந்த எவ்வளவு எவ்வளவு இந்த கடன் எதனால் கடன் இலவசங்களால் கடன் 9 லட்சம் கோடிக்கு நலத்திட்டம் நிறைவேற்றியிருந்தால் என் மக்கள் வீதியில் நிற்க வேண்டியது, 1500 கையேந்து வருது, இந்த நிலைமை வந்திருக்குமான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் மனச்சான்றதுட்டு சொல்லுங்கள். தமிழகத்தின் தலைநகர் 60 ஆண்டுகளாக இந்த 2 கட்சியில் ஆண்டுருக்கு, பயணிக்க பாதை இருக்காங்க, முதன்மை சாலையே கேவலமாக இருக்கும்போது உள்சாலைகள் எப்படி இருக்கும்? ரெண்டாவது, இதுவரைக்கும் கழிவுநீர் மழைநீர் வழிந்து கூட காவாயிருக்கா, வந்தவொடனே டக்கு டக்குன்னு தோணுனீங்க, ஆ கத்துவாங்க அப்படின்ட்டு இந்தா போடுறோம் இந்தா போடுறோம் தண்ணி ஓடணும் டக்குன்னு மூடிட்டீங்க, எங்கே மழை பெஞ்சால் மறுபடியும் தண்ணி இருக்குது, எங்கே காவா இருக்குது? அப்போ ஒரு மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுவதற்கு கூட தலைநகரில் வந்து நீங்கள் காவா வெட்டில் ஒரு வழி வழித்தடம் ஏற்படுத்தலைன்னா என்ன பொறுப்பாக நீங்கள் நிர்வாகிச்சிக்கிறீங்க சொல்லுங்கள். இப்போ விடுவோம், இந்த 2 நாளில் மழை பெய்யும் இல்லை எனக்கு இரவு கூட பெய்யும், பெஞ்சவொடனே மறுபடி தண்ணி தேங்கி தான் நிற்குது, ஏன் ஓடல? சார், மாநகராட்சியினுடைய பெரும்பான்மையான பகுதிகளில் 90% மழைநீர் வடிகால் பணிகள் வந்து முடிக்கப்பட்டுள்ளதாகவும் புறநகர் பகுதிகளில் அவங்க சொல்கிறாங்க. தம்பி அவங்க சொல்கிறாங்க, அண்ணன் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் நம்புறீங்களா? இல்லை எங்கூட மழை பெஞ்சவொடனே நீங்கள் உங்கள் முகவரியை கொடுங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன், ரெண்டு பேரும் சுற்றுவோம் சென்னை முழுக்க, 90 விழுக்காடு வேலை முடிஞ்சிருக்கா பார்ப்போம், ரெண்டு பேரும் சுற்றுவோம், ரெண்டு பேரும் வா தம்பி பாரு பாரு நீ படம் எடுத்துக்கிட்டே வா, நீ உன் ஊடகத்தில் எடுத்துக்கிட்டு வா போடு தம்பி. அவர் எங்கே போடுறாரு? அவருக்கு தான் சாலையில் ஓய்ங்க 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 ஓய்ங்கன்னு எல்லாம் இசட்டு ஓய் பிரிவை போடுறீங்களா தம்பி? சாதாரணமாக சுற்றுறது நாங்கள் தானே, அதுவும் உள்சாலையில் பயணிச்சு பாருங்கள், உள்சாலையில் பிரவச தொகை இலவசம்லாம் எழுத வேண்டியதில் அதுவே பிரசவமாயிரும். சாலை எங்கே இருக்குது? சபக்குழிதான் இருக்குது, எங்கே சாலை இருக்குது? ஒரு தலைநகரே இந்த நிலைமைனா மற்ற மாவட்டங்கள் அதன் தலைநகரில் என்ன நிலைமையில் இருக்கும்? தமிழக ஆளுநர் வந்து அந்த காட்டுமன்னார் கோயிலுக்கு நேரடியாக போயிருக்காரு, அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்களுக்கு பூணூல் அறிவிக்கிற ஒரு நிகழ்வில் பங்கேற்றிருக்காரு. போயிட்டாரா? நானும் போகலான் இருந்தேன், அது அதுக்குள்ளே போயிட்டார் நினைக்கிறேன், இங்கே வந்துட்டேன். அவர் பூணூல் போடுறது ஒன்றும் பொறுத்து புதுசு இல்லை, எங்கள் பாட்டன் பாரதியே போட்டான், போடுறது பிரச்சனை இல்லை, தொட்டு போடுவாரா அதுக்கப்புறம் வந்து குளிக்காமல் இருப்பாரா எங்களை தீட்டுன்ட்டு போட்டார். சரி, அப்படியே எங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு சிதம்பரம் நடராசன் கோயிலுக்குள்ள போவாரா? இதெல்லாம் ஒரு ஏமாற்று தானே தம்பி, பூணூல் போட்டாப்பில் நான் ஐயர் ஆகிடுவேன்னா என்னை உள்ள விட்டுருங்கள கருப்பு கிரகத்துக்குள்ள, அதே பூணூல் ஆயில் முழுக்க நான் போட்டிருக்க விடுவீங்கள? பூணூல் போட்டேன்னா எனக்கு என்ன சொல்லுவீங்க? எனக்கு சம உரிமை இருக்கா கோயிலுக்குள்ள போய் கற்ப கிரகத்துக்குள்ள? உங்களோட பிரமாமல் நான் மந்திரம் சொல்லுவேன், நீங்கள் என்ன மொழியில் சொல்லுவீங்க எனக்கு புரியல. நமச்சி வாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்ன நீங்கள் அதன் தாழ் நான் பேசுவேன், நான் மந்திரம் ஓதுறேன், என்னை விட்டுருங்க பார்ப்போம்.
சும்மா ஒரு நாடகம் தானே தம்பி. கருப்பு சட்டை போட்டவன்லாம் இருக்கக்கூடாது, கருப்பு சட்டை போட்டால் வரக்கூடாதுன்னு பெரியார் பல்கலைக்கழகத்தில் சொன்னவர் தானே நீங்கள். கருப்பு சட்டை போட்டால் பயந்தீங்க, கலட்டினா நாங்கள் என்ன வெள்ளை ஆயிருவோமா, மறுபடியும் கருப்பாக தான் இருப்போம், அப்போ நேரத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு வரணும் சொல்லுவில. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடு வந்து வருத்தமடை வைக்கிறதா எனக்கு அந்த தம்பி. இதை காமெடி பண்ண அவர் வர்ணாசிரம தர்மம் சனாதன கோட்பாடு வர்ணாசிரம தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டாரே எங்கள் பாட்டனார் வள்ளலார்னு சொன்னது. எந்த கருமத்தை எதிர்த்து அவர் சுத்த சன்மார்க்கம் சமைய ஆரம்பித்தாரோ, எந்த கருமத்தை எதிர்த்து எங்கள் பாட்டை வைகுந்தர் வந்து அன்பு வழின்னு ஒரு மதத்தை தொடங்கினார் சமயத்தை, அவர்களெல்லாம் இவங்க இந்த கோட்பாட்டின் முன்னோடிகள்னு எடுத்துக்கிறது எப்படி இருக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது. வள்ளலாரை இந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய மூதாதை, முன்னு 10,000 ஆண்டுகளாக இருந்த ஒரு வர்ணாசிரம தர்மத்தின் உச்ச நட்சத்திரம்னு பேசினாரா இல்லையா. அப்புறம் இவர் என்ன ஏற்றதாழ்வு குறைக்கிறது என்ன ஏற்றதாழ்வு. தமிழகத்தில் இருக்கிறது ரொம்ப வருத்தமடைய கூடதா அவர் சொல்றாரு. தமிழகத்தில் வேற மாநிலத்தில் இல்லை, வேற மாநிலத்தில் இருக்கா இல்லையா. நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு